அக்டோபர் 16ஆம் தேதி நம்ம கொத்தமங்கலம் சுப்பு அவர்களுடைய வாழ்க்கை, அவர்கள் சினிமாவுக்கு எப்படி வந்தார், சினிமாவில் அவர் என்னென்ன சாதனை செஞ்சாருன்னு பார்த்தோம். அதோட தொடர்ச்சியாக அவருக்கும் புகழ் சேர்த்து தமிழ் சினிமாவுக்கும் தனிச்சிறப்பாக அமைந்த படங்களை பற்றி பார்க்கலாம். திரு பாகவதர் மற்றும் பி சின்னப்பா அவர்கள் புகழேணியில் இருந்தபோது தனி ராஜபாட்டை அமைத்தவர் எம் கே ராதா அவர்கள். ஜெமினி எஃப் எஸ் வாசன் மற்றும் கொத்தமங்கலம் சுப்பு அவர்கள், இவர்கள் இரண்டு பேருக்கும் ரொம்ப பிடித்தமான கதாநாயகனாகவும் இவர்கள் படத்திற்கு ஏற்ற நடிகனாகவும் இருந்தவர் திரு எம் கே ராதா அவர்கள். தாசி அபரஞ்சி, இந்த படத்திற்கு திரைக்கதை அமைத்தவர் கொத்தமங்கலம் சுப்பு அவர்கள். இந்த படத்தில் இருந்து தான் எம் கே ராதா மற்றும் கொத்தமங்கலம் சுப்புவுடைய உறவு ஆரம்பமானது. பெறப்பட்ட எம் கே ராதா அவர்களை வைத்து இவர் இயக்கிய முதல் திரைப்படம் கண்ணமாயன் காதலி. பின்னர் பிரபல எழுத்தாளர் ஆர் கே நாராயணன் இவரின் நாவலை தழுவி எழுதி இயக்கிய திரைப்படம் மிஸ் மாலினி அனைவராலும் பாராட்டப்பட்ட திரைப்படமாக அமைந்தது. இப்படி பல திரைப்படங்களில் இவர் வேலை செய்துள்ளார். அவற்றில் முக்கியமாக அமைந்த திரைப்படங்களை பற்றி காண்போம். இவர் பணிபுரிந்ததில் மிக சிறப்பாக அமைந்த திரைப்படம் இந்திய சினிமாவின் முதல் பிரம்மாண்ட படைப்பான சந்திரலேகா, கே ஜே மகாதேவன், வேப்பத்தூர் கிட்டு போன்ற ஜெமினி எஸ் எஸ் வாசன் அவர்களின் போன்ற ஜெமினி ஸ்டுடியோவின் ஆஸ்தான திரைக்கதை ஆசிரியர்களுடன் பணிபுரிந்து திரைக்கதை அமைத்தார் கொத்தமங்கலம் சுப்பு அவர்கள். சிம்மாசன வெறி கொண்ட தம்பி ஒருவன் ராஜ்யத்தையும் தனது அண்ணனின் காதலியான நாடோடி பெண் சந்திரலேகாவையும் அடைய நினைப்பதே இத்திரைப்படத்தின் கதை. இந்த திரைப்படத்தின் கதையோட்டத்திற்கு திரு கொத்தமங்கலம் சுப்பு அவர்கள் எழுதிய நாட்டுப்புற பாடல்கள் வெகு இயல்பாக அருமையாக அமைந்தன. அடுத்த முக்கியமான ஜனரஞ்சக திரைப்படம் எம் கே ராதா அவர்கள் நடித்த அபூர்வ சகோதரர்கள். சிறிய வயதில் பிரிந்த இரட்டையர்கள் ஒன்றாக இணைந்து தனது தாய் தந்தையர்களின் மரணத்திற்கு காரணமான தனது கொடூர மாமாவை பழிவாங்கும் திரைப்படம். தமிழ் சினிமா மட்டுமல்லாது மற்ற அனைத்து மொழி இரட்டையர்கள் திரைப்படங்களிலும் திரைப்படத்தின் தாக்கம் கண்டிப்பாக உண்டு. திரு எம் கே ராதா அவர்கள் வெகு இயல்பாய் அசத்திய இரட்டை வேள திரைப்படம். இவரது இயக்கத்தில் வெளிவந்த அடுத்த திரைப்படம் தமிழ் சினிமாவின் தரத்தை வர்த்தக ரீதியாக உயர்த்திய மிக பிரம்மாண்டமான கலை படைப்பாய் அமைந்தது. அந்த திரைப்படம் தான் ஔவையார். தமிழ் துறவி ஔவையாரின் அளப்பரிய சிறப்புகளை அனைவரும் அறியும்படி அற்புதமாக எடுத்துரைத்த திரைப்படம். துறவரம் பூண்ட தமிழ் துறவியின் வாழ்க்கையை ஆறாவரமாய் அரசாலும் அரசனின் வாழ்க்கைக்கு நிகராக அர்ப்பணிப்புடன் பிரமிப்பூட்டும் பிரம்மாண்டமாய் வடிவமைத்தார். இந்த திரைப்படத்தை பிரமிப்பூட்டும் பிரம்மோற்சவமாய் திரு வாசன் அவர்களின் உதவியுடன் நிகழ்த்தி காட்டினார் கொத்தமங்கலம் சுப்பு அவர்கள். கொத்தமங்கலம் சுப்பு அவர்களிடம் கூறி இத்திரைப்படத்தில் மக்களுக்கான பொழுதுபோக்கு அம்சங்கள் நிறையுமாறு எடுக்க சொன்னார். இதையடுத்து மற்றொரு பிரம்மாண்ட பொழுதுபோக்கு அம்சம் கொண்ட திரைப்படமான வஞ்சிக்கோட்டை வாலிபன் என்னும் திரைப்படத்தில் திரைக்கதை பிரிவில் பணியாற்றினார். அத்தின் பாடல்கள் இன்றும் வெகு பிரபலம். அத்திரைப்படத்தில் இவர் எழுதிய ஒரு வசனம் தாகாவரம் பெற்று பலரால் பல சந்தர்ப்பத்தில் உச்சரிக்கும் வசனமாக வழங்கப்படுகிறது. அந்த வசனம்தான் காலத்தை வென்ற சபாஷ், சரியான போட்டி என்ற வசனம். இப்படி ஒரு திரைப்படத்திற்கு பல்வேறு வகையில் மெருகூட்டுவதற்கு இவரது பங்களிப்பு இருந்தது. வஞ்சிக்கோட்டை வாலிபன் திரைப்படமும் மிக பிரம்மாண்ட வெற்றியை பெற்றது. இப்படி பல பொழுதுபோக்கு அம்சங்கள் நிறைந்த காலத்தால் அழிக்க முடியாத திரைப்படங்களில் இவரது பங்கு பெரும்பங்கு. அடுத்த பெரும்பங்கை கொண்டு இவரது கைவண்ணத்தில் உருவான மற்றொரு திரைக்காவியம் தில்லானா மோகனாம்பார். இப்படத்தின் கதை இவரது கதையாகும். இப்படி பல்வேறு தன்மை கொண்ட திரைப்படங்களில் இடம்பெற்றிருந்த கதாபாத்திரங்கள், இப்படிப்பட்ட காவிய கதாபாத்திரங்களின் காரணகர்த்தா இவர். திரையில் வாய்விட்டு சிரிக்கவும் வைத்து வாயை பிளந்து பார்க்கவும் வைத்த கலைஞர் வெகு சிலரே. அவற்றில் முதன்மையானவர் திரு கொத்தமங்கலம் சுப்பு அவர்கள். நம் தமிழ் சினிமா ஆவணப்படுத்த வேண்டிய ஆணவமில்லா கலைஞன் கொத்தமங்கலம் சுப்பு அவர்கள். இப்படிப்பட்ட கலைஞனை முதன்மைப்படுத்திய திரு எஸ் எஸ் வாசன் அவர்களுக்கு நமது நன்றிகள். அடுத்து நாம் பார்க்கவிருப்பது கலைத்தன்மை கொண்ட தமிழின் திரைக்கதை மற்றும் வசனகர்த்தா கலைஞர் கருணாநிதி அவர்களை பற்றி அடுத்த பகுதியில் பார்க்கலாம்.